கடன் உதவி அளித்து ஏழை பெண்கள் வாழ்வில் ஒளியேற்றிய தாமரைக்கு உங்கள் ஓட்டு மறவாதீர். 1000, 2000, 4000 பிங்கிலிக்கு பிலாப்பி இப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஐபிஎல் ஏலம் வந்து இருந்துட்டு வருதுங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர்ஸும் எவ்வளோ காசு கொடுத்து எடுக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு நிறைய எதிர்பாராத விஷயங்கள் இந்த தடவை ஐபிஎல் ஏலத்தில் வந்து இருந்துட்டு வருது. இந்த தடவை இருக்கல ஹையஸ்ட் டிமாண்டான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் தாங்க. மனுஷனை 15.5 கோடி கொடுத்து மும்பை இந்தியன்ஸ் அழகாக அப்படியே வந்து தூக்கியிருக்காங்க. நம்மளோட பிளேயர் தீபக் சாகரை இந்த தடவை சிஎஸ்கே வந்து 14 கோடி கொடுத்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவோட தாங்க இருக்காங்க. என் வழி தனி வழி, போன தடவை யார் யார் சிஎஸ்கேல இருந்தாங்களோ அவங்களை அப்படியே இந்த தடவை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே வந்து படாத பாடுபட்டுட்டு வராங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் டிமாண்ட் உள்ள பிளேயர் பிராவோவை அப்படியே வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. இவ்வளோ தூரம் இருந்துமே கூட ஷர்துல் தாக்கரை எப்படியாவது வந்து சிஎஸ்கே இந்த தடவையும் தக்க வச்சுக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து 10.5 கோடி கொடுத்து அழகாக ஷர்துல் தாக்கரை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தோம் ஷேஸ் ஐயர் வந்து 12.5 கோடி கொடுத்து வந்து கேகேஆர் வந்து அப்படியே அழகாக வந்து தூக்கிட்டாங்க. ஹர்ஷல் பட்டேல் வந்து 10.5 கோடி கொடுத்து ஆர்சிபி வந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 10 பிளேயர்ஸை வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் 11 பிளேயர்ஸை வந்து எடுக்கணும். ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 கோடி தான் வந்திருக்கு. இந்த 20 கோடி வச்சு எப்படிலாம் வந்து பிளேயர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாக வந்து இருக்க போகுது. நேற்று ஏலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்துச்சு, பிளேயர்ஸோட டிமாண்டை பொறுத்து வந்து அமௌண்ட் எல்லாமே வந்து இருந்துட்டு வந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பொறுத்து பிளேயர்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட ஏலத்தில் வந்து நிறைய வந்து ட்ரோல்ஸ் இதெல்லாம் வந்து போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. என்னப்பா எப்போ உங்களுக்கு ஏன்னா ரூல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா, அப்போ சிஎஸ்கே ஏதாவது ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா, 30 வயசுக்கு மேலே இருக்க உள்ளவங்க தான் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த தடவை ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கே சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டுப்ளிகேட்ஸ் வேற வந்து எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரோல்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. இல்லை இன்னும் அதிகமாக பரவ விஷயம் என்னன்னா ரைனா வந்து 2 கோடி தானே வந்து கேட்டாங்க. ரைனாவை அழகாக வந்து தூக்கிக்கலாம்ல, ஏன் வந்து நம்ம குட்டித்தலை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, ஏன் வந்து குட்டித்தலை வந்து அன்சோல்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துருக்காங்க. ஒரு பால்கனி கேட்டது குத்தமாயா, ஒரு பால்கனி கேட்டதுக்கு ஒட்டுமொத்த ஐபிஎல் கனவையே இப்படி குளிதோண்டி பதிச்சிட்டீங்களேயா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் அந்தளவு வந்து ப்ராப்பராக செட் ஆன மாதிரியே வந்து தெரியல. ஸோ என்ன வந்து பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு தெரியல, அவங்க பாட்டுக்கு வந்து இருக்கிற பிளேயர்ஸே வந்து எடுக்கிறாங்க, புது பிளேயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ட்ரை கூட வந்து பண்ண மாட்டாங்க, ஒரு டீம் செட் ஆன மாதிரியே வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் அப்படின்றது வந்து சோஷியல் மீடியாவில் இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா சிஎஸ்கேவோட டீம் ஸ்ட்ராட்டஜியே, நிறைய பேர் வந்து சிஎஸ்கே கிண்டல் தான் வந்து பண்ணுவாங்க, வயசான டீமாக வந்து இருக்கு, வயசானவங்களும் அதிகமாக வந்திருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை எடுத்து தோனியோட கேப்டன்சி வச்சு அவங்களுக்கு அச்சீவ் பண்ணுறது தான் வந்து அவங்களோட டார்கெட்டாக வந்திருக்கும். இந்த தடவை ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் அதிகமாக எடுப்பாங்க, அவங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்துட்டு அவங்களும் நல்லா விளையாடாமல் போயிட்டே இருப்பாங்க. இந்த தடவை T20 வேர்ல்டு கப்பில் நிறைய எதிர்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. என்னப்பா ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்ல நல்லா விளையாட மாட்றாங்க ஆனால் வேர்ல்டு கப்லலாம் வந்து மிரட்டி விடுறாங்க, நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் என்னன்னா ஐபிஎல்ல உயிரை கொடுத்து விளையாடுறாங்க, T20 அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக விளையாண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்ப்புகள் வந்து இருந்துச்சு. அதனால் இந்த தடவை ஐபிஎல் ஆக்ஷனில் நிறைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய காசு கொடுத்து நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் குறிப்பாக வந்து இளம் வீரர்களை வந்து அதிகமாக வந்து எடுத்திருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து பார்க்கப்படுது. பார்ப்போம் இந்த வருஷம் ஐபிஎல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, போன தடவை 8 டீம் இருந்ததுக்கே அந்தளவுக்கு விறுவிறுப்பாக வந்து இருந்துச்சு, இந்த தடவை 10 டீம் வேறு இருக்க போது எப்படி வந்து டீம் செட் ஆகுது, யார் வந்து இந்த தடவை கோப்பையை தட்டி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் ஆக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.